So in the unit 5 la what the scheme of education or it is called as basic education in the year 1937 இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு அடுத்து வந்து இந்த பேசிக் எஜுகேஷன் உடைய ஃபீச்சர்ஸ் இப்போ உள்ள அந்த பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட்ல கல்வி முறையில என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் தொடர்ந்து இன்னும் நம்ம அதை பயன்படுத்திடுறோம் ஸோ இந்த வார்லா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து காந்தி உருவாக்குனது அவருடைய காலகட்டத்தில் இது வந்து ஃபெயிலியர் தான் இந்த ஸ்கீம் வந்து பாப்புலரைஸ்ட் ஆகல ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அது எதெல்லாம் பயன்படுத்துறோம் தற்காலத்துக்கு பொருந்தக்கூடிய கல்வி கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது தான் லாஸ்ட் அங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை கொடுக்கணும் முதல்ல இந்த பேசிக் எஜுகேஷன் பார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் என்ன அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் இப்போ உள்ள கல்வி முறையில எதெல்லாம் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம் பொருந்தக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்கணும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல நீங்க பாத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாபிக்குமே முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்த டாபிக் தான் பார்த்திருக்கோம் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் ரிலவன்ஸ் டு தி பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட் இத பார்த்துட்டு இருக்கோம் சரியா சோ இதுல இந்த இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆல் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் சாகிர் ஹுசைன் கமிட்டி அவுட்லைன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் aims of basic education curriculum teachers role of teachers in basic education timetable methods of teaching conclusions இந்த ஹெட்டிங்ஸ் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் வந்து நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் சில பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திட்டவட்டங்கள் கல்வி திட்டத்தின் திட்டவட்டங்கள் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு அது கொஞ்சம் உங்களுக்கு வேற வார்த்தைகள் போட முடிஞ்சதுன்னா நீங்க அதை போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்டர் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி இந்திய மக்களுக்காக இந்திய மக்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக வந்து இது உருவாக்கப்பட்டது இந்த பார்டர் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் மக்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்கணும் இந்திய மக்களுக்கு இந்திய கல்வி முறைப்படி அவங்க இந்திய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்திய மக்களுக்கு விடுதலை இந்திய மக்கள் வந்து இந்திய பீப்புள் இந்திய நபரால ஆட்சி செய்யப்படலாம் அப்படிங்கறதுதான் நமக்கு இதுல வந்து இந்தியாவுக்குன்னு தனி ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது அப்ப இந்தியாவுக்கு தனி கல்வி இந்திய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா காந்தி வந்து ஒரு கல்வி கொள்கையை வந்து உருவாக்குனார் நம்ம காந்தியை வந்து இந்தியாவின் தேச தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சோ அவரு வந்து இந்திய மக்களுடைய நலனுக்காக என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த கல்வி முறையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமா மக்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களையும் கொடுக்கணும் அந்த கல்வி மூலமாக தான் மக்களை வந்து சீர்படுத்தணும் அப்படிங்கிறது அவர் நினைச்சாரு கல்வி வந்து அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்திய மக்களுக்கு இந்திய கலாச்சார அடிப்படையில அந்த கல்வி வந்து அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இந்த இதை உருவாக்குனார் சோ இப்ப இந்த அவர் உருவாக்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல அவர் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில இருக்கும் பொழுது நிறைய நபர்களால இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது கொண்டு வரும் பொழுது அவர் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுதான் இதை கொண்டு அமைச்சிருக்கிறார் நிறைய சங்கடங்களை இந்த அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களாலும் சரி கல்வி சார்ந்த நபர்களாலும் சரி எல்லா சைட்ல இருந்தும் அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அதையும் மீறிதான் இதை வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்
சோ அப்படி வந்து இந்த கல்வி முறை உருவாக்கப்பட்டது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 அக்டோபர் 2 1937 ல காந்திஜி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு அதாவது ஆல் இந்திய நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அக்டோபர் 22-23-1937 நடக்க போகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாரு அர்ஜன் அப்படிங்கற ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு இந்த ஆல் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது அந்த மீட்டிங் வந்து எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா வார்தா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதுக்கு காந்திஜி தான் தலைவர் அப்படின்னு சொல்லி சோ அந்த கான்ஃபரன்ஸ் அந்த மாநாட்டுல நிறைய கல்வியாளர்கள் தேச தலைவர்கள் சோசியல் ரிஃபார்மர்ஸ் ப்ரொவிஷனல் மினிஸ்டர்ஸ் அதாவது மாநிலங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்து கொள்வார்கள் அந்த கூட்டத்துல என்னென்ன முடிவு எடுக்கப்படுது அப்படின்னு பாக்கலாம் அதை இந்த என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் அதை வந்து எழுதியிருந்தார் அங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் 7 வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் தேசம் முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இஸ் மதர் டங் அந்த கல்வி வந்து தாய்மொழியில தான் வழங்கப்பட வேண்டும் சோ அதுல வந்து நிறைய ப்ரொடக்டிவ்ஸ் பீப்புள்ஸ்க்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் வந்து மையப்படுத்தி அதாவது ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய செயல்கள் மூலமா மாணவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கறதான் முக்கியமான ஒரு கருத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது ஏன் வரல அப்படின்னா அவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க சோ அவங்களுடைய வருமானம் பற்றாக்குறையினால வேலைக்கு போறாங்க சோ அப்படி ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காகவும் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கல்வி மூலமாக அதாவது அவங்க செயல்பாடுகள் மூலமாக கல்வியும் கொடுக்குறோம் அவங்களுடைய வருமானத்துக்கும் நம்ம வழி செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரியான ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வராரு கல்வி என்ன அப்படின்னா ஒரு செயல்பாடுகளையும் அவனுக்கு கற்று கொடுக்கணும் அதன் மூலமா ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் அவனுக்கு கொடுக்கணும் அது மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்கம் இன்கம் அது வந்து அவனுக்கு பயனுள்ளதா அமைற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இது மெயினா அவர் கொண்டு வர்றாரு சோ இந்த கல்வி முறை வந்து ஆசிரியர்களுடைய ஊதியத்தை வந்து ஈடுகட்ட முடியும் அப்படிங்கறத இந்த கல்வி முறை வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய சேலரிஸ் உங்களுக்கு இதுல கொடுக்க முடியும் நிறைய ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் கொடுக்கும்போது அது மூலமா நிறைய இன்கமை நம்ம வந்து எடுக்க முடியும் அது மூலமா ஆசிரியர்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாட்டுல தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ஒரு மாநாடு நடக்க அக்டோபர் 22-23 ஒரு மாநாடு 1937 நடத்துறாங்க அந்த மாநாட்டுக்கு வந்து வார்தா கல்வி மாநாடுன்னு அழைக்கப்படுது அந்த மாநாட்டுல காந்திஜியுடைய தலைவர் அவர் தான் இதுக்கு தலைவர் சோ இந்த மாநாட்டுல வந்து நிறைய கல்வியாளர்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அதன்படி எல்லாருக்குமே இலவச சோ அகில இந்திய தேசிய கல்வி மாநாட்டுல அவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுக்குறாங்க அதை வந்து தீர்மானமா கொண்டு வராங்க பழமொழி வழி கல்வி கிராஃப்ட் எஜுகேஷன் அப்படிங்கறத இந்த ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியுடைய பிசி இவருடைய தலைமையில தான் இந்த வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வரோம் இவர் வந்து ஜமியா மிலியா இஸ்லாமிய யூனிவர்சிட்டியுடைய ஒரு பிசி இவர் இந்த அறிக்கையை வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சு வழங்குறாரு December 1937, April 1938 சோ இதுல என்ன ஸ்கீம் ஆஃப் என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் அப் டு 7-14 இயர்ஸ் அப்படிங்கிறது லிங்கிங் எஜுகேஷன் வித் லைஃப் மதர் டங் கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன் டெவலப்பிங் நாலேஜ் பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத் நான் வயலன்ஸ் சர்வோதயா அண்ட் வேல்யூஸ் சோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் இதுன்னு சொன்னா இதை பத்தி தான் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க
சோ எஜுகேஷன் வந்து வேற என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்ய வேலைக்குரிய வேலை அவங்களுடைய லைஃபுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க பொருளாதாரத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். குடியுரிமைக்கான கல்வி சிட்டிசன்ஷிப் வேல்யூஸை டீச் பண்ணணும். அகிம்சை அப்படிங்கிறது கொடுக்காரு. மத கல்வி நோ ரிலிஜியஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறாரு. சரியா அதர் நேம் இந்த வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். இப்போ வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷனை வந்து நம்ம பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். நைதலியம் அப்படிங்கிறோம். முனியாதி தைலம் முனியாடி தைலம் பேசிக் சிக்ஷா அப்படிங்கிற பெயர்கள்ல இது அழைக்கப்படும். சரியா சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் உங்க ஸ்கிரீன்ல வந்து இப்ப ஒரு இது டிஸ்பிளே ஆகும். நீங்க எல்லாருமே இப்ப கொஞ்சம் இந்த menti.com உங்க சாட் பாக்ஸ்ல நான் வந்து ஒரு லிங்க் போடுறேன். இதுல வந்து கிளிக் பண்ணி நீங்க உள்ள வாங்க. உங்க வெப் ப்ரௌசர்ல போய் menti.com menti.com அப்படிங்கறத டைப் பண்ணி அல்லது இந்த லிங்கை நீங்க டைரக்டா டச் பண்ணாலே போதும். இதுக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த இயர் 1936 1937 or 1938. டைம் ஆகுறதுனால நான் அடுத்த க்வெஸ்சனுக்கு ஸ்கிப் ஆகுறேன். செகண்ட் க்வெஸ்சனுக்கு யூ கிவ் தட் ஆன்சர். தி வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி சேம் www.menti.com அப்படிங்கறத உள்ள போய் இந்த கோடு கொடுங்க. 9036133 அப்படிங்கற கோடு கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. அல்லது இந்த உங்க சாட் பாக்ஸ்ல இருக்கிற இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாலே போதும். இதுக்குள்ள ஜாயின் பண்ணிடலாம். Vardha scheme of education is also known as very good. Vardha scheme ki irukkudi vera peyargal nama ipo dhaan paathom. Vera enna peyargal la indha solli alaikapadugirathu. Basic education, naithaliyam, very good. Innum rendu peyar irukku. Buniyandi thailam, buniyandi thailam. பேசிக் சிக்ஷா, பேசிக் எஜுகேஷன், நைதலியம், புனியாடி தைலம், பேசிக் சிக்ஷா அப்படிங்கிற பெயர்கள்லயும் இது அழைக்கப்படுது. சரியா சோ நான் டைம் ஆகுறதுனால ஸ்கிப் பண்றேன். We are moving to the next slide. Basic means, பேசிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து உருவாயிருக்குது, என்ன அதோட அடிப்படை வேறு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னாலே பாட்டம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு ரூட் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அதுதான் நம்ம பேசிக் அப்படின்னு சொல்றோம். இந்தியன் ஏன்சியன் இந்தியன் கல்ச்சருக்கு அடிப்படையானது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு அடிப்படையானது அப்படிங்கிற மீனிங்ல தான் இவர் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வர்றார். இந்தியன் கல்ச்சருக்கு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும், அதுக்கு அடிப்படையாக தான் இது வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து எந்த ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாம கல்வியை வந்து தரமான கல்வியை எல்லா குழந்தைகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி ஒரே மாதிரியான கல்வி வழங்கப்படணும் அதுதான் பேசிக் அப்படிங்கிறாரு. இதுதான் பேசிக் அப்படிங்கிறாரு. சோ இதுல வந்து பேசிக் ஆக்குபேஷன்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய அடிப்படையான தொழில் என்ன அப்படிங்கிறதோ அதைத்தான் அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் அடிப்படை.
முந்தைய சமுதாயத்துக்கு பொருந்தக்கூடிய கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறார். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச கட்டாய கல்வி, இதுல ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். லிங்கிங் எஜுகேஷன் வித் லைஃப், கல்வியோடு இணைந்த கல்வியை, அதாவது வாழ்க்கையோடு இணைந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சோசியல் என்விரான்மெண்ட், சமூக சூழலுடன் இணைந்த இயற்கை கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. உள்நாட்டு வெளிநாட்டு தொழில்களுடன் இணைக்கணும், சோ உள்நாட்டுல இருக்கக்கூடிய தொழில்களை வெளிநாட்டு தொழில்களோட இணைக்கணும் அப்படின்றார். மதர் டங் அஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தாய்மொழி வழியில தான் எல்லா கல்வியையும் கற்றுக் கொடுக்கணும். சோ இப்ப நம்ம கல்வி வளரக்கூடியது, நான் சொல்லக்கூடிய இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத நான் ஈஸியா கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மதர் டங் மட்டும்தான், எல்லா எல்லா பீப்புள்ஸ்க்குமே அது போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா மதர் டங்ல கொண்டு போய் சொல்லுங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல டீச் பண்ணலாம், ஆனா வந்து என்னது அவங்களுக்கு மதர் டங்ல தான் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். ஆங்கிலம் வந்து எந்த இடத்துல தேவையோ அங்க டீச் பண்ணலாம், பட் ஆனா கலை திட்டம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது வந்து தாய்மொழி வழியில மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஆங்கில வழியில இருக்கக்கூடிய பேர்டன்ஸ், ஆங்கில வழி மூலமா அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறார். தேசிய மொழி அல்லது அவங்களுடைய தாய்மொழியில தான் வழங்கணும் அப்படிங்கிறார். ஆங்கிலம் வந்து மொழி கற்பித்தல் மற்றும் ஆங்கிலம் கற்பிப்பதற்கான ஊடகமாக இருக்கணும். சோ ஒரு கலை திட்டத்தை மாணவனுக்கு டீச் பண்றதுக்கு ஒரு மீடியாவா ஒரு மீடியமா தான் அந்த ஆங்கிலமோ தமிழ் மொழியோ இருக்கணுமே தவிர கட்டாயம் ஆங்கிலத்துல கற்றுக் கொடுக்க கூடாது, மதர் டங்ல தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சோ அவங்களுக்கு எந்த மொழியில புரியுதோ அந்த மொழியில கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு. கிராஃப்ட் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், கிராஃப்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இதுதான் அந்த மக்களை வந்து அப்ளிக்ட் பண்ணும் உயர்த்தும் அப்படிங்கிறாரு. சோ இந்த வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ரூரல் லைஃப்ல கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு வந்து கல்வியை வந்து அவங்களுடைய கை வேலைகள் தொழில்கள் மூலமா கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. பேசிக் கிராஃப்ட் அடிப்படை கல்வி மூலமாக அவங்களுக்கு கற்றுக்கணும். கிராமப்புறங்கள்ல கல்வியை நம்ம கொண்டு போகணும்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த வேலைகள் மூலமா ஈஸியா பண்ணக்கூடியது அவங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங், சுய ஆதார கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், சமுதாயத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. கைவினை மையப்படுத்தப்பட்ட கல்வி, நாலேஜ் டெவலப்மெண்ட், கல்வி வந்து
நாலேஜ் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றார். So the most important our chalo kuriye the principles of truth, non-violence, sarvodaya and values. So avangal vandu unmaiyai ahimsaiyai sarvodaya anaitthu makkalukkum sarvodayam abingiradha ellarkum samamanadhu adhu nadakkum values idella teach pannanum abingiradhu. ஆங்கில காலத்துல வந்து ஆங்கிலம் படித்த காலம் மக்களை சுரண்டியது. சோ அனைவருக்கும் பொதுவான கல்வியை காந்திஜி பரிந்தார். ஆங்கில கல்வி ஆங்கில காலத்துல ஆங்கிலம் வழங்கப்பட்டது, அது வந்து மக்களை சுரண்டதான் செஞ்சிச்சு. அதனால பொதுவான கல்வி வேணும், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம சுய முன்னேற்றத்திற்கு அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கல்வி வழங்கப்படணும் அப்படின்னாரு. There is no God higher than truth. சோ இது காந்தியினுடைய கொள்கை. உண்மையை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. தெர் இஸ் நோ காட் ஹையர் தேன் ட்ரூத். உண்மையை விட எந்த ஒரு சிறந்த கடவுளும் உயர்வான கடவுளும் கிடையாது. உண்மைதான் கடவுள் அப்படின்னு காந்தி சொல்றார். ஈவன் ட்ரூத் இஸ் சபார்டினேட் டு நான் வயலன்ஸ். உண்மை வந்து அஹிம்சையை வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறார். சர்வோதய மீன்ஸ் அப்ளிப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஆல். அனைவரையும் உயர்த்தக்கூடிய அனைவருடைய நலம் அப்படின்னு தான் அர்த்தம் சர்வோதயா அப்படின்னா. Upliftment and welfare of all. எல்லாருக்கும் எல்லாரையும் உயர்த்தக்கூடிய எல்லாருடைய நலன் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். எனி டைப் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் சொசைட்டிஸ் வயலன்ஸ். என் சமுதாயத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வயலன்ஸ் வன்முறை தான் அப்படின்னு சொல்றாரு. ஃபோக்கஸ் ஆன் சோசியல் டெவலப்மெண்ட் சோசியல் த்ரோ எஜுகேஷன் சமூக வளர்ச்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ சொசைட்டி சமுதாயத்தை வளரக்கூடிய உயர்த்தக்கூடிய கல்வி வழங்கப்பட வேண்டும். எந்த ஒரு வன்முறையும் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறார். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மனித நேயத்துக்கு தேவையான உடல் மன வளர்ச்சி அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றாரு. உடல் மன வளர்ச்சி ஆன்மா உடல் மன வளர்ச்சியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாரு காந்தி. சர்வோதயா என்றால் அனைவரின் முன்னேற்றமும் நலனும் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட். வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குற டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா விஷன் ஆட்டிடியூட் பி ஃபார் விஷன் ஏ ஃபார் ஆட்டிடியூட் எல் ஃபார் லவ் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இ ஃபார் எஜுகேஷன் எஸ் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குழந்தைகளுக்கு இந்த மதிப்புகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார். தன் சுய வளர்ச்சி சுய வளர்ச்சியை வளர்க்கணும். வேல்யூஸை டீச் பண்ணணும். வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தது காந்தி தான். ஸோ நம்ம மாணவர்களுக்கு நிறைய திறன்களை கற்றுக் கொடுக்கறதுக்கும் திறமைகளை கற்றுக் கொடுக்கணும். அது மூலமா அவங்களுடைய சுய வளர்ச்சியை தூண்டணும். மதிப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற கரிக்குலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கிராஃப்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ரெண்டு நிறைய கரிக்குலத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அக்ரிகல்ச்சர் ஸ்பின்னிங் வேவிங் உட்கிராஃப்ட் ஃபிஷரிஸ் அதாவது ஒவ்வொரு குளத்திலையும் கம்யூனிட்டிஸ்லயும் இருக்கக்கூடிய தொழில்களை மையப்படுத்தி அவர் வந்து கலைத்தெடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யக்கூடிய மாணவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணலாம். ஸ்பின்னிங் வீவிங் வுட் கிராஃப்ட் ஃபிஷரிஸ் லெதர் ஒர்க் பாட்ரி ஒர்க் செராமிக்ஸ் ஒர்க்ஸ் ஃப்ரூட் ப்ரிசர்வேஷன் கார்டனிங். ஸோ என்ன மாதிரியான கிராஃப்ட் ஒர்க் அவங்களுக்கு வேணும் அதாவது என்ன ஜியாகிரபிக்கல் என்விரான்மெண்ட்ல இருந்து என்ன லொக்காலிட்டியில இருந்து வாராங்களோ அந்த குழந்தைகள் அந்த கேட்க தொழில்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதை தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மதர் டங் தாய்மொழி வழி தாய்மொழி அவரு தமிழா ஹிந்தியா மராத்தியா என்ன லாங்குவேஜோ அதை படிக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் சோசியல் ஸ்டடிஸ் ஜெனரல் சயின்ஸ் நேச்சுரல் ஸ்டடிஸ் பாட்டனி சுவாலஜி கெமிஸ்ட்ரி எலிமெண்ட்ரி ஹைஜின் ஆஸ்ட்ரானமி ஹிந்தி ஹோம் சயின்ஸ் கேர்ள்ஸ்க்கு தனியா பிசிக்கல் எஜுகேஷன் பிஹேவியரல் எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய கரிக்குலம் அழைத்துட்டு தான் அவர் வந்து கூப்பிட்டுருக்கிறார். இசை இப்போ டீச்சர்ஸுடைய ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இஸ் கம்பல்சரி. ஃபீமேல் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் பிரைமரி லெவல் அப்படின்னு இருக்காரு. பிரைமரி லெவல்ல ஃபீமேல் டீச்சர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்றாரு. அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரைனிங் வந்து 3 இயர்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் வந்து 1 இயர் குறைஞ்சது 1 வருடமாவது அவங்க வந்து பயிற்சி பெற்றிருக்கணும். அதிகபட்சமாக 3 வருடங்கள் பயிற்சி பெறலாம். 1 வருடங்கள் சொன்னா பிரைமரி லெவல்ல இருக்கும் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு காலேஜ் லெவல் போகும்போது 3 வருடங்கள் பயிற்சி பெற்று ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறாரு.
டைம் டேபிள், சோ டைம் டேபிள் வந்து அழகா பிரிச்சு கொடுத்துருக்காரு. பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா அழகா பிரிச்சு கொடுத்துருக்காரு. எவ்வளவு மணி நேரங்கள் அவங்க படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 5.5 hours, 5.5 அரை மணி நேரம். ஒரு நாளைக்கு 5.5 மணி நேரம் அவங்க வந்து படிக்கணும். மேல் வந்து 5.5 hours, ஃபீமேலுக்கு வந்து 5 hours அப்படிங்கிறாரு. பாய்ஸ்க்கு வந்து 5.5 hours, அரை மணி நேரம் கூட. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னா அரை மணி நேரம் முன்னாலேயே கேர்ள்ஸ் விட்டுருக்காங்க. டோட்டல் ஒர்க்கிங் 1 இயருக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 288 days ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கறத அவர் பிரிச்சு கொடுத்துருக்கிறார். இப்போ 5.5 மணி நேரத்தால எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து 20 minutes, மதர் டேங்க்கு 20 minutes, சோசியல் அண்ட் ஜெனரல் சயின்ஸ்க்கு 60 minutes, ஆர்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு வந்து 40 minutes, அரித்மெட்டிக் மேக்ஸ்க்கு வந்து 20 minutes, கிராஃப்ட் ஒர்க் வித் கார்லேட்டட் ஸ்டடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 hours. அதிகமான நேரங்கள் எதுக்கு அதிகமா கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க்கு. Graft work including study of correlated subject on 2.5 hours kundugar. Methods of teaching, we already methods of teaching vandu pathina activity based educations adha or vandu stress pandrar. Karpital muraigal abin pathina selvaadugal moolam kalvi activity based education abin solrar. Characteristics of basic education. Basic education உடைய முக்கியமான சிறப்பு கூறுகள் பாத்தீங்கன்னா craft work, activity based learning by doing, social activities and community life, self sufficiency, free and compulsory mother tongue. சோ இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்ததுதான். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா education through correlation, ஒவ்வொன்றையும் தொடர்புபடுத்தி வாழ்க்கை கல்வியோட சப்ஜெக்ட்ஸோட கார்டினேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு. இன்டெகிரேட்டட் நாலேஜ், ஒருங்கிணைந்த அறிவு கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப் வித் லைஃப், வாழ்க்கையோடு பொருந்தக்கூடிய கல்வி, குடியுரிமை பயிற்சி கல்வி, ஃப்ரீடம். ஸோ ஆசிரியர்களுக்கு கற்பித்தல முழு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ நாட் கிளாஸ் பேஸ்டு, இன வாரியான ஒரு பிரிவு, அதாவது ஜாதி வாரியான கல்வி வழங்கப்படக்கூடாது. அதுதான் பேசிக் எஜுகேஷன் இஸ் நாட் கிளாஸ் பேஸ்டு. குல அவர் வந்து ஜாதி அடிப்படையான கல்வி இது கிடையாது அப்படிங்கிறார். ரூரல் அஸ் வெல் அஸ் அர்பன், ரெண்டு கிராமப்புறமா இருந்து நகர்ப்புறமா இருந்தாலும் அடிப்படை கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். சோ நவ் யூ ஆல்சோ கோ டு menti.com. சோ அகைன் go to menti.com. இந்த நம்பர் உங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ஸ். சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். அதே இந்த இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதர்வைஸ் go to இந்த பின் இந்த நம்பரை கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. www.menti.com அப்படிங்கறது குறித்து உள்ள போனோம். Aims of basic education அதோடைய எய்ம் என்னலாம் அப்படிங்கறத யூ கேன் டைப் இட் ஹியர். இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிற அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அதர்வைஸ் இந்த கோடு 8402-0717 அப்படிங்கிற கோடை கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. வெப் ப்ரௌசர்ல போய் www.menti.com அப்படி உள்ள போங்க. சப்ஜெக்ட் கோட் கேட்கும், ஒரு கோடு கேட்கும், அந்த கோடை சப்மிட் பண்ணுங்க. 8402-0717 அப்படிங்கிற கோடை கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. கிவ் டைப் யுவர் ஆன்சர் எய்ம்ஸ் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் எனி எய்ம். இது நம்ம நிறைய எய்ம் பார்த்துருக்கோம். அந்த எய்ம்ல ஏதாவது ஒண்ணு சில Thank you.
aims of education ங்கிறது free and compulsory education, all round development, linking education with life. Mother tongue graph center of education. So this is what we have done now. Aims of education. Okay. So what is the question? What are the characteristics of basic education and its relevance to the present day context? So now we are going to characteristics. பேசிக் எஜுகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணலாம். வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் வி ஆர் டிஸ்கஸ்ட். கிராஃப்ட் வொர்க் இன் ஸ்கூல், ஆக்டிவிட்டி பேஸ்ட் கரிக்குலம், லேர்னிங் பை டூயிங், செல்ஃப் சஃபிசியன்சி, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி லைஃப், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், மதர் டங், எஜுகேஷன் த்ரூ கார்லேஷன், இன்டெக்ரேட்டட் நாலேஜ். சோ இந்த மாதிரி நிறைய கரெக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுல ஏதாவது கரெக்டரிஸ்டிக்ஸ் நீங்க டைப் பண்ணலாம். வெரி குட். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பை டூயிங். நீங்க சாட் பாக்ஸ்ல இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி, இந்த செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். அல்லது www.menti.com அப்படிங்கிறதுக்கு போய் இந்த கோடு கேட்கும். அந்த கோடை நீங்க கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? வேகமா போக வேண்டியதாயிருச்சு. பிளானிங் எல்லாமே சொதப்பிட்டு டென்ஷன் ஆயிருச்சு. இந்த அவர்ல இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் முடிக்க முடியல. அகெயின் வி ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா இதே டாபிக் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் இருக்குது. இதுதான் அடுத்த இருக்கிறதா நம்ம வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் டே எஜுகேஷன்ல வந்து என்ன கொடுக்குறாங்க, என்ன அதோட நமக்கு கார்லேட் ஆகுது அப்படிங்கறதுதான். வெரி குட். ட்ரைனிங் இன் சிட்டிசன்ஷிப் மூணு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. What are the characteristics of basic education and its relevance to the present day context? ஸோ இந்திய அதாவது ஆதார கல்வியினுடைய சிறப்பு கூறுகள் எதெல்லாம் அப்படிங்கிறது, அது இந்திய இப்போது இருக்கக்கூடிய தற்போதைய கல்வி முறையோட எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பொருந்தக்கூடியதா இருக்குது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், லேர்னிங் பை டூயிங் சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப் வித் லைஃப், ட்ரைனிங் இன் சிட்டிசன்ஷிப், வெரி குட். மதர் டங், self-sufficiency, activity-based curriculum, craft work, இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிலேஷன்ஷிப் வித் லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் த டீச்சர், எஜுகேஷன் த்ரூ கார்லேஷன், எந்த சப்ஜெக்டையும் நம்ம வந்து அதோடு தொடர்பு படுத்தி கற்றுக் கொடுப்பது. Thank you very much, students. உங்க சாட் பாக்ஸ்ல வந்து நான் அட்டெண்டன்ஸ் ஃபீட்பேக் லிங்க் போட்டிருக்கேன்.